கவிஞர் கண்ணதாசன் பிறந்த அவரோட இல்லத்தில் கவிஞர் கண்ணதாசன் பிறந்த இல்லம் அப்படின்னு பெயர் வைக்காமல் கண்ணதாசன் சகோதரர்கள் பிறந்த இல்லம் அப்படின்னு பெயர் வைக்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்ணதாசன் ஐயாவுக்கு வந்து மொத்தம் மூணு மனைவிங்களா? ஆமாம், மூணு மனைவி. எத்தனை பசங்க? பதினஞ்சு பிள்ளை. கண்ணதாசன் அவர் மனைவி. இதில் குழந்தைகள். ஆமாம். இது எத்தனாவது மனைவி? அதில் இது கண்ணதாசன் ஐயா யூஸ் பண்ண ரேடியோ? ரேடியோ யூஸ் பண்ண, மட்பி ரேடியோ. என்ன ரேடியோ? அப்பா அம்மா. இது மேலே இருக்கிறது கண்ணதாசன் அவங்களோட அப்பா அம்மா. சாத்தப்ப செட்டியார் அவங்க குழந்தையா இருக்கும்போது போட்டு ஆட்டின. கண்ணதாசன் இவங்கெல்லாம் குழந்தையா இருந்தப்போ உள்ள போட்டு ஆட்டினார். எட்டாவதோ என்னமோ தான் படித்தாருன்னு நினைக்கிறேன். எட்டாவது தான் படித்தது. ஆமாம். அப்புறம் தமிழில் எவ்வளோ புலமையாக இருக்கு, எப்படி வந்துச்சு அதெல்லாம்? அதான் அந்த அம்மனோட இன்னொருத்தருக்கு பிள்ளையா போயிட்டார். இவர் யாரு? கண்ணதாசன். கண்ணதாசன் பிள்ளையா கொடுத்துட்டாங்க. கவிஞர் கண்ணதாசன் பிறந்து வளர்ந்த பூர்வீக ஊரான சிறுகூடல்பட்டி அப்படின்ற கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கிராமத்துல அவருடைய பூர்வீக வீட்டை நம்ம இப்ப பார்க்க வந்திருக்கோம். இவரோட பூர்வீக வீட்டுல இவர் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது இவரை வச்சு ஆட்டின தொட்டில் வரைக்கும் இப்பவும் வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் காரக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் தாங்க. காரக்குடியில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சிறுகூடல்பட்டி தான் கவிஞர் கண்ணதாசனோட பூர்வீக ஊரு. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, அவரோட பூர்வீக வீட்டுல கண்ணதாசன் பிறந்த இல்லம் அப்படின்னு பெயர் வைக்காம கண்ணதாசன் சகோதரர்கள் பிறந்த இல்லம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கண்ணதாசன் பிறந்த இல்லம்னு குறிப்பிடாததுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அந்த காரணத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. நம்ம இவ்வளவு விவரங்களை சேகரித்து தரத்துக்கு காரணம் நம்ம சேனலையும் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க. தயவுசெய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேங்க. கண்ணதாசன் தமிழகத்தோட புகழ்பெற்ற கவிஞருங்க. தமிழ் திரையுலகில் பல தத்துவ பாடல்களை எழுதி தமிழக மக்களிடையே பிரபலமாக அறியப்படக்கூடிய ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. 4000க்கும் அதிகமான கவிதைகளை எழுதியிருக்காருங்க. 5000க்கும் அதிகமான திரைப்பட பாடல்களையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் சண்ட மாருதம், திருமகள், திரைஒலி, தென்றல், தென்றல் திசை, முல்லை, கண்ணதாசன் ஆகிய அச்சு இதழோட ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காருங்க. தமிழக அரசோட அரசவை கவிஞராக இருந்த இவர் சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்காரு. இவ்வளவு புகழ்பெற்ற கவிஞரான கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து முத்தையாங்க. 1927 ஜூன் 24 அன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இதே கிராமமான சிறுகூடல்பட்டியில் தான் அவர் பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு அப்படின்னு பார்க்க போனால் அக்டோபர் 17, 1981, அதாவது அவருடைய 54வது வயசில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிக்காகோ அப்படின்ற ஒரு மாகாணத்தில் ஒரு மருத்துவமனையில் உடல்நல குறைவு காரணமாக இவருடைய உயிர் பிரிஞ்சிருக்குதுங்க. இவருடைய தந்தை பெயர் சாத்தப்ப செட்டியார், தாயார் பெயர் விசாலாட்சி ஆச்சிங்க. இவர் கூட பிறந்தவங்க மொத்தம் 8 பேருங்க. கண்ணம்மாள், ஞானம்மாள், முத்தாத்தாள், காந்திமதி, கண்ணப்பன், சீனிவாசன், சொர்ணாம்பாள், சிவகாமி அப்படின்னு இவர் கூட மொத்தம் 8 பேர் பிறந்திருக்காங்க. அதே போல் பார்த்தா கவிஞர் கண்ணதாசனுக்கு மொத்தம் 3 மனைவிகள்ங்க. 1950 பொன்னம்மாள் அப்படின்றவங்கள திருமணம் பண்ணியிருக்காருங்க. அதே ஆண்டே பார்வதி அப்படின்றவங்களையும் திருமணம் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே மொத்தம் 7 பிள்ளைகள்ங்க. 1976 3வதாக வள்ளியம்மை அப்படின்றவங்களை திருமணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு 1 பிள்ளைங்க. மொத்தம் கண்ணதாசனுக்கு 15 பிள்ளைகள் இருக்காங்க. கண்ணதாசன் பிறந்த ஊருக்கு வந்தாச்சுங்க. இவரோட ஊர் ரொம்ப ஒரு சிறிய கிராமம் அப்படின்றதுனால ஒரே ஒரு பேருந்து நிறுத்தம் மட்டும்தான் இருக்கு. இந்த பேருந்து நிறுத்தத்திலேயே கண்ணதாசன் பிறந்த ஊர் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்காங்க. இந்த பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசனுக்கு மார்பளவு சிலையும் வச்சிருக்காங்க. இந்த சிலைக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவர்கள் முதல்ல எழுதின கவிதையையும் ஒரு கல்வெட்டாக வச்சிருக்கிறாங்க. இந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மலையரசி அம்மன் அவங்களுடைய அருள்னால தான் தமிழில் கண்ணதாசன் இவ்வளவு பெரிய புலமை வந்துச்சு அப்படின்னு நம்பப்படுது. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த கவிதை தாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய முதல் கவிதை. போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்லேன். ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் ஏற்றால் எடுத்துரைப்பேன், எவர் வாரினும் நில்லேன் அஞ்சேன். இப்ப நீங்க பார்த்த இந்த கவிதை தான் கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய முதல் கவிதையா கருதப்படுதுங்க. தொடர்ந்து நம்ம கண்ணதாசன் ஐயா அவங்களுடைய பூர்வீக வீட்டுக்கு போகலாம் வாங்க. கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு மொத்தம் 15 பிள்ளைகள் சொன்னோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்மணி சுப்பு, கலைவாணன், மறு ராமசாமி, வெங்கடாச்சலம், அலமேலு, தேனம்மை, விசாலாட்சி, காந்தி, கமல், அண்ணாதுரை, கோபி, சீனிவாசன்,
ரேவதி, கலைச்செல்வி, விஷாலி இப்படின்னு மொத்தம் பார்த்தீங்கன்னா இவருக்கு 15 பிள்ளைகளுங்க. இப்போ நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த அவருடைய பூர்வீக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு அப்படின்றதான் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த அவருடைய பூர்வீக வீடு. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏஎல் சீனிவாசன், கவிஞர் கண்ணதாசனின் சகோதரர்கள் பிறந்த வீடு அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. எதனால இங்கே கண்ணதாசன் பிறந்த இல்லம்னு குறிப்பிடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்து அவருடைய 12வது வயதில் ஒரு செட்டியார் குடும்பத்திற்கு கண்ணதாசனை இவர்களுடைய பெற்றோர்கள் 7000 ரூபாய்க்கு தத்து கொடுத்துட்டாங்கங்க. காரைக்குடியை சேர்ந்த வசதி படைத்த நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்துக்கு 7000 ரூபாய்க்கு கண்ணதாசன் தத்து கொடுக்கப்பட்டதுனால கண்ணதாசன் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்ப வாரிசாகவே தான் கருதப்படுவார். இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பூர்வீக ஊரில் இருக்கக்கூடிய இவர் தந்தை வழி தாத்தா வழி சொத்துக்களில் இவருக்கு உரிமை இல்லாமல் ஆயிடுச்சு. இதனாலதான் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த வீட்டில் கண்ணதாசன் அவர்கள் சகோதரர்கள் பிறந்த இல்லம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாங்க கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள் பிறந்து வளர்ந்த அவரோட பூர்வீக வீட்டை உள்ளே போய் பார்க்கலாங்க. இந்த வீட்டுக்குள்ள பல நினைவுகள், கண்ணதாசன் அவர்கள் நினைவாக உள்ள பல பொருட்கள் இருக்குது. நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பூட்டப்பட்டு தாங்க இருக்குது. இந்த வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க, வீட்டு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீட்டுக்கு அருகாமையிலேயே வசிக்கக்கூடிய ஐயா ராமசாமி அப்படின்றவர்கிட்ட இவங்க குடும்ப உறுப்பினர்கள் சாவியாக ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. யாராச்சும் வந்தால் வீட்டை அவர் திறந்து காமிக்கிறாருங்க. கண்ணதாசன் பற்றின பல தகவல்களையும் நம்ம கிட்ட அவர் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. வாங்க உள்ள போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனால் உங்கள் பேர் என்ன? என் பேர் ராமசாமி. ராமசாமி, நீங்கள் வந்து இந்த கண்ணதாசன் ஐயா அவங்களோட வீட்டுக்கு வந்து என்னென்ன பொறுப்பாளராக இருக்கீங்களா? இல்லை இல்லை, வீடை பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, வந்தாக திறந்து காமிக்க சொல்லி. யார், அவங்களோட ஃபேமிலியிலேருந்து கொடுத்துருக்காங்களா? ஆமாம், அவங்க ஃபேமிலி. அவங்க ஃபேமிலி கொடுத்து சீனிவாசன் மருமக கொடுத்துருக்காங்க. சீனிவாசன்றது யார்? ஏஎல் சீனிவாசன், கண்ணதாசனோட அண்ணன். கண்ணதாசனோட அண்ணன், கூட பிறந்த அண்ணன். அவங்க அண்ணன் பொறுப்பில் தான் அந்த வீடு இருந்துச்சு. ஆமாம். கண்ணதாசன் அவங்க பசங்கள்லாம் இங்கே வருவாங்களா? வருவாங்க, இந்த ரெண்டு பேர் வருவாங்க. காந்தி கண்ணதாசன் வருவார், கண்மணி சுப்பு வருவாங்க, விசாலி வருவான். அவங்க இப்போ விசாலி திருமணம் ஆகிட்டு அவங்க வரல, அதுக்கு அந்த அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க அடிக்கடி. இப்போ வீடு வந்தப்போ பூட்டி இருந்துச்சு. இப்போ யாராச்சும் கண்ணதாசன் ஐயா அவங்களோட வீட்டை பார்க்கணும்னு வர்றவங்க உங்களை வந்து பார்த்தா நீங்கள் திறந்து காமிப்போம். நீங்கள் திறந்து விடுவீங்க. உங்கள் பேருங்க? ராமசாமி. ராமசாமி, இப்போ பக்கத்தில் தான் இருக்குது உங்கள் வீடு. ஆமாம். வந்து கேட்டால் சொல்லுவீங்க? சொல்லுவாங்க. ஆமாம். சரிங்கய்யா, இங்கே இருக்கிற இந்த ஃபோட்டோவெல்லாம் என்ன சார்? என்ன அது? இது வந்து கண்ணதாசன் அவர் மனைவி. இதில் குழந்தைகள்? ஆமாம். இது எத்தனாவது மனைவி? அதில் இருக்கிறது இது முதல் மனைவி. இதுதான் முதல் மனைவி, ரெண்டு பசங்க. ஆமாம். சரி. இது அவங்க யூஸ் பண்ண ரேடியோ. இது கண்ணதாசன் ஐயா யூஸ் பண்ண ரேடியோ? ரேடியோ யூஸ் பண்ண மர்பி ரேடியோ. என்ன ரேடியோ? மர்பி. மர்பி வெளிநாட்டு ரேடியோவா? அது இல்லை, இந்தியாவில் தான். இந்தியாவில் தான் மர்பி. அது அந்த போட்டோ வந்து ஏஎல் சீனிவாசன். ஏஎல் சீனிவாசன் இவர் தான் கண்ணதாசன் ஐயாவோட அண்ணன். அண்ணன். எத்தனை பேர் அவர் கூட பிறந்தவங்க? மூணு பேர் ஆண்கள், மற்ற பெண்கள் ஒரு 5 பேர். மொத்தம் 5 பேர், 7 பேர் மொத்தம் அவங்க. மொத்தம் 8 பேர் வரும். இவங்க 3 பேர் ஆண்கள், அவங்க 5 பேர். 5 பேர், 8 பேர். ஓகே, 8 பேர் எல்லாமே இந்த ஊரில் பிறந்தவங்க தான். அவங்களோட குரூப் ஃபோட்டோ எதுவும் இருக்குதுங்களா? இல்லை, அவங்க குரூப் ஃபோட்டோலாம் இல்லைங்க. இதில் இருக்கிறதுலாம் யாரும் தெரியல உங்களுக்கு? இல்லை தெரியல, அதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள். ஆமாம், எல்லாமே மற்ற எல்லாமே அவங்க உறவினர்கள் தான். உறவினர்கள் தான். ஓகே. அவங்க 7 பேர், 8 பேர் சொல்கிறீங்க. 8 பேர் யாராச்சும் இந்த ஊரில் இருக்காங்களா? இப்போ இங்கே யாரும் இல்லை, எல்லாமே சென்னையில் தான் இருக்காங்க. இந்த பெண்கள்லாம் கல்யாணம் பண்ண விடும், அவங்க அவங்க ஊரில் இருக்காங்க. எல்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க? பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரில் இருக்காங்க. இவங்க ஆம்பளை ஆளுங்க 3 பேருமே மெட்ராஸ்லாம் இருந்தாங்க, இப்போ 3 பேரும் இறந்துட்டாங்க. கண்ணதாசன் ஐயா கூட பிறந்தவங்க 3 பேருமே இறந்துட்டாங்க இப்போ. ஆ, அவங்களோட பசங்க பேர பசங்க தான் இருக்காங்க இப்போ? ஆமாம், அதெல்லாம் பசங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டு போகிறது யார் வர்றாங்க? இங்கே இது சீனிவாசன் மருமக வருவாங்க, ஜெயந்தி அம்மாள். அவங்க வந்துட்டு போவாங்க, ஜெயந்தி கண்ணப்பன் சொல்லி அவங்க தான் வந்துட்டு தங்குவாங்க. நீங்கள் விசேஷங்களுக்கு வருவாங்க, கோயில் விசேஷத்துக்கு, சொந்தக்காரங்களோட திருமணங்களுக்கு வருவாங்க, வந்தால் வந்து தங்குவாங்க. இப்போ இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு புது வீடாக இருக்குது, இப்போ கட்டின வீடாக இருக்குது. ஆமாம், 2000 எப்போ கட்டினது? இதுக்கு முன்னாடி இருந்த வீடு எப்படி இருக்குது? இதுக்கு இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து ஓடு போட்ட வீடு, சுத்துக்கட்டு. நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு மாதிரி? ஆமாம், நாட்டுக்கோட்டை செட்டியார் வீடு. மொத்தம் வச்சு கட்டியிருப்பாங்களே? மொத்தமாக நடுவாக முத்தம் இருக்கும், சுற்றி கூடமாக ஓட்டுக்கோட்டை இருக்கும். அது கொஞ்சம் செவரான ஒரு சைடு இடிஞ்சு விழுந்த உடனே புதுசாக இது 2001 அவர் சீனிவாசன் அண்ணன் பையன் தான், இந்த கண்ணப்பன்கிறவர் தான் கட்டினார் இதை.
2001 கட்டினார். சரிங்க. அவர் கண்ணதாசன் ஐயாவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக எதுவும் மணிமண்டபம் எதுவும் கட்டியிருக்காங்களா அந்த ஊரில்? அது இங்கே எதுவும் கிடையாது, காரக்குடியில் கட்டியிருக்காங்க கவர்மெண்ட்டில். காரக்குடியில் கட்டியிருக்கிறாங்க கவர்மெண்ட்லேருந்து? ஆமாம். சரிங்க. இப்போ இதில் இருக்கிற நினைவு பரிசெல்லாம் வந்து அது அவர் இறந்ததுக்கு பிறகு வந்ததா முன்னாடியே வந்ததா? இது வந்து அவர் படம் விநியோகம் பண்ணுறதுக்காக வந்தது. அவர் படம் விநியோகஸ்தராகவும் இருந்தாரா? விநியோகஸ்தராகவும் இருந்தாங்க, படம் சொந்த தயாரிப்பாகவும் இருந்தாங்க, சொந்த ஸ்டுடியோவும் இருக்குது. கண்ணதாசனுக்கு சாரதா ஸ்டுடியோன்னு இருக்கு. சீனிவாசன் யாரு? கண்ணதாசனோட அண்ணன் வந்து விநியோகஸ்தரா இருந்தாரு. விநியோகஸ்தரு, படம் தயாரிப்பு, நிறைய படம் தயாரிச்சிருக்காங்க. சாரதான படம் தயாரிச்சு சாரதான ஸ்டுடியோவே வச்சிருக்காங்க. அப்ப இங்க இருக்க சீல்டு எல்லாமே அவங்க அண்ணனுக்கு வந்தது தான்? அண்ணன் மகனுக்கு, அண்ணனுக்கு வந்தது. இதெல்லாம் இந்த படம் வந்து அவங்க அப்பா அம்மா, இது மேலே இருக்கிறது கண்ணதாசன் அவங்களோட அப்பாவும் அம்மா. சாத்தப்ப செட்டியார், விசாலாட்சி ஆச்சி. சாலாட்சி ஆச்சி. சரி, சரிங்க. இப்போ கீழே உள்ள இந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து கண்ணதாசன் அவர் எழுதினதா? அவர் எழுதினதில் கொஞ்சம் தான் இருக்கு, மற்றபடி இந்த பொன்னியின் செல்வன் கல்கி எழுதினது, நம்ம நிறைய புத்தகங்கள், வேற வேற எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள்லாம் இருக்கு. அனைத்து புத்தகங்களும் இருக்கு. இப்போ இங்கே கீழே இந்த தொட்டில் இருக்குது, குழந்தைகள் போட்டு ஆட்டுவாங்க. குழந்தைகள் போட்டு ஆட்டுறது இங்கே, அந்த மாதிரி தொட்டில் தான் குழந்தைகள் ஆட்டுவாங்க. இது எப்போ உள்ளது? அது எந்த காலத்தில்? அவங்க காலத்திலே உள்ள, அவங்க குழந்தையாக இருக்கும்போது போட்டு ஆட்டு. கண்ணதாசன் இவங்கெல்லாம் குழந்தையாக இருந்தப்போ உள்ள தொட்டில்? ஆமாம், போட்டு ஆட்டினது. ரெண்டு தொட்டில் இருக்கு. ஆமாம், ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உள்ளது. அப்போ கண்ணதாசன் இந்த தொட்டிலில் தான் போட்டு ஆட்டியிருக்காங்க? ஆமாம், ஆமாம், ஆமாம். சரிங்க. இந்த ஊருக்கு வேறு எதுவும் சிறப்பு இருக்குதுங்களா? இந்த ஊருக்கு சிறப்பு இந்த கோயில் ஒன்று, மலையரசியம்மன் கோயில்னு இருக்குது. அதுதான் அவருக்கு இந்த பாடல் எழுதுறதுக்கு அருள் புரிஞ்சது. என்னது? கடவுள் அருள் புரிந்தது அவருக்கா? என்ன கோவில்? மலையரசியம்மன். மலையரசியம்மன் பக்கத்தில் இருக்குது. சரி. இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் இருக்குது, பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில். அது கூட கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு கோயில். அதுதான் அவருக்கு அருள் பாவிச்சது. நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா நேராக? நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை வயசாகுது? எனக்கு 79 வயசாகுது. 79 வயசாகுது. அவர் என்ன படிச்சிருக்காரு என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அவர் வந்து 8வதோ என்னமோ தான் படித்தாருன்னு நினைக்கிறேன். 8வது தான் படித்தது? ஆமாம். அப்புறம் தமிழில் எவ்வளோ புலமையாக அவருக்கு எப்படி வந்துச்சு? அதெல்லாம் அதான் அந்த அம்மனோட அருள் தான் எல்லாமே. அம்மன் அருளில் தான் அவ்வளோ இது வந்திருக்கு. சரிங்க, சரிங்க. இப்போ இந்த வீட்டுக்கு இந்த வீடு வந்து இப்போ அவங்க அண்ணனோட கண்ட்ரோலில் தான்? ஆமாம், அண்ணன் மருமகன். அவர் கண்ணதாசன் ஐயாவுக்கு வந்து மொத்தம் 3 மனைவிங்களா? ஆமாம், 3 மனைவி. எத்தனை பசங்க? 15 பிள்ளைன்னு சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரியாது. சரியாக தெரியாது. இங்கே வந்திருக்காங்களா 15 பேரும்? இல்லை, 15 பேரும் இங்கே வந்ததில்லை. எல்லாம் தனித்தனியாக தான் வருவாங்க. ஆமாம். இந்த எதுவும் விசேஷ காலத்தில் எல்லாம் ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்புறம் வர்றதில்லை. அப்படிலாம் வர்றதுக்கு அவர் கண்ணதாசன் வந்து 12 வயசில் வேறு இடத்துக்கு சுவீகாரமாக போயிட்டார் பிள்ளையா. புரியல? வேற இன்னொருத்தருக்கு பிள்ளையா போயிட்டாரு. வேறு யாரு? கண்ணதாசன். கண்ணதாசன் பிள்ளையா கொடுத்துட்டாங்க, கத்து கொடுத்துட்டாங்க, கத்து கொடுத்துட்டாங்க. சரி. அதனால அவரு இங்கே அதிகம் பாவம் பிள்ளைங்க அதிகம் வந்தார். 2 பேரை தவிர வேற யாரும் வந்ததில்லை. இப்போ அந்த மொத்தம் 8 பேர் சொன்னீங்க. 8 பேரில் வந்து 3 ஆம்பளை பசங்க. அந்த 3 ஆம்பளை பசங்களில் ஒருத்தர் கண்ணதாசனை வந்து வேற குடும்பத்துக்கு தத்து கொடுத்துட்டாங்க. ஆமாம். அங்கே ஏதாவது வளர்ந்தாவது? ஆமாம். அவர் பிறந்ததுனால தான் இந்த இடத்துக்கு சிறப்புன்னு சொல்லி இப்போ இங்கே ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. ஆமாம். ஆனால் முழுக்க முழுக்க அவர் அந்த பக்கம் அவங்க குடும்பத்தோடு தான் வளர்ந்துருக்குறாரு. இங்கே வருவார். இங்கே வந்தப்போ இங்கே இந்த தொகுதியில் எலெக்ஷனில் எல்லாம் நின்னார். தமிழ் தேசிய கட்சி. அவங்க தத்தெடுத்துக்கிட்ட அந்த குடும்பம் அவங்க யார்? காரக்குடியில். அவங்க தெரியல எனக்கு, அவள் தான் விவரம் தெரியாது. அவங்களும் செட்டியார் குடும்பம் தான்? செட்டியார் தான். அந்த அங்கெல்லாம் வீடு இருக்குதுங்களா அவருக்கு? அங்கே அவங்க வீடு இருக்குது. அந்த செட்டியார் வீடு இருக்குது. அந்த செட்டியாரோட வீடு இருக்குது. சரி, சரிங்க. சரி. அதனால் வந்து அதிகபட்சமாக அந்த ஊரில் வந்து டச் இல்லாமல் இருந்துருக்கிறாரு, எப்பயாச்சும் வர்றது போகிறதோட. ஆமாம், அவ்வளோதான். அதனால தான் மற்ற அண்ணன் தம்பி மற்றவங்க மட்டும்தான் இங்கே உரிமையாக இருந்திருக்கிறாங்க. ஆமாம். சரிங்க, சரிங்க, சரிங்கய்யா. நன்றிங்க.